அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்முடைய சேனல் மிஸ்டர் மூவி. இதில் நம்ம ஹோம்லெஸ்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேண்டசி சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொரியன் சீரிஸ் பிடிச்சிருக்கோம். அதுவே லவ் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சைனீஸ் சீரிஸும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சீரீஸை பெஸ்ட்டாக கொடுக்குறதுல இவங்க ரெண்டு பேரும் காட்டுற விதமும் அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் ஷார்ட் ஃபிலிமும். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுல யார் பெஸ்ட்டுன்னா என்னை பொறுத்தவரையும் தாய்லாண்டு தான். ஒரு சின்ன கான்செப்ட் அழகாக சொல்கிறதுல தாய்லாண்டோட ஷார்ட் ஃபிலிம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்வேன். அப்படிப்பட்ட ஒரு தாய்லாண்டோட ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் ஹோம்லெஸ். இப்ப கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கதையோட ஆரம்பத்துல ஒரு கடையோட ஓனர் அவரோட கடையை ஓபன் பண்ணும்போது ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் படுத்துட்டு இருக்கான். அத பார்த்தறந்த கடையோட ஓனர், டேய் ஏன் கடை முன்னாடியா படுத்துறப்பனே, அவன அடிச்சு விரட்டறாரு. அப்படி விரட்டினா கூட அந்த பிச்சைக்காரன் ஒவ்வொரு நாள் அங்க தான் படுப்பான். அந்த கடைக்காரன் தினமும் அவனை அடிச்சு விரட்டுவாரு. இது ரெகுலரா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த பிச்சைக்காரன் அடி வாங்குறத பக்கற அக்க பக்கத்துல இருக்க கடைக்காரங்களா, ஏன் இந்த ஆள் இப்படி மோசமா நடந்துக்கறன்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் வழக்கம் போல அந்த கடைக்காரன் அவரோட கடையை ஓபன் பண்ணும்போது அவர் கடைக்கு வெளியில யூரின் ஸ்மெல் வருது. இது கண்டிப்பா இந்த பிச்சைக்காரன் வழக்கத்தை விட கோபமா நடிச்சு விரட்டுறாரு. அதனோட பொண்ணு பார்த்துட்டு அப்பா எதுக்காக அந்த பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு கேட்க அந்த கடைக்காரரும் எல்லா எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவங்க பொண்ணு கோவமா அங்க இருந்து போறாங்க. அது கடத்த நாள் அந்த கடைக்காரோட கடையை ஓபன் பண்ணும் போது அந்த பிச்சைக்காரன் அங்க இல்ல. கடைக்காரர் கூறிய ஆச்சரியமா இருக்கு, எப்பவும் இங்கதான் படுத்திருப்பான், அதிசயமா இங்க இல்லன்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் டெய்
குழப்பத்துல அந்த கடைக்காரர் இருக்க. அதை பார்த்துட்டு அக்கம் பக்கம் இருக்க கடைக்காரங்களும், நீ அவனை தேடாத, அவன் இனிமேல் வரவே மாட்டான், யாராலையும் வர முடியாத இடத்துக்கு அவன் போயிட்டான்னு சொல்ல, அந்த கடைக்காரரும் அந்த பிச்சைக்காரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு. அதனால மேல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்துட்டு அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் சில விஷயங்கள் தெரிய வருது. அந்த பிச்சைக்காரன் ஒவ்வொரு நாளும் அந்த கடைக்கு வெளியில படுக்கும் போதும் இந்த கடைக்காரோட பொண்ணுதான் வந்து அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதோட ஒவ்வொரு நாளும் அந்த பிச்சைக்காரன் அந்த கடைக்கு வெளியே படுக்கும் போதும் யார் குப்பையை போட்டாலும் அவன் தான் கிளீன் பண்ணிட்டு அங்க படுப்பான். யாராவது அந்த கடைக்கிட்ட வந்து ஒம்பு பண்ணா கூட இங்க எல்லாம் ஒம்பு பண்ணக்கூடாதுன்னு அவங்களை அடிச்சு விரட்டுவான். அப்படிதான் ஒரு நாள் ஒரு ஆள் நல்லா குடிச்சிட்டு அந்த கடைக்கிட்ட வந்து யூரின் இருக்க அந்த பிச்சைக்காரன் அந்த அடிச்சு விரட்டுறான். இதெல்லாம் கேமரால பார்த்த கடைக்காரரும் அன்னைக்கு யூரின் ஸ்மெல் வந்ததுக்கு இவன் காரணம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, அந்த கடைக்காரோட கடையை சில பேர் பூட்டை ஒடிச்சு திருட ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப அந்த பிச்சைக்காரன் அதை பார்த்துட்டு அந்த கடையை காப்பாத்துறதுக்காக அவங்களோட சண்டை போடும் போது அந்த திருடங்க அந்த பிச்சைக்காரனை கொண்டுட்டாங்கிறத போயிடுவாங்க. அந்த பிச்சைக்காரனும் யார் டெய்லி அவனை அடிச்சு விரட்டினாரோ அவரோட கடையை காப்பாத்திட்டு அதே இடத்துல இறந்து போயிட்டான். இதெல்லாம் கேமரா மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடைக்காரரும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோன்னு ஃபீல் பண்றாரு. நீங்க இப்ப பாத்தீங்க, இது ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிருப்பேன். ஆக்சுவலா இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இது எதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்னா, சிசிடிவிக்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான். சாதாரண அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க காட்டின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கவும் தான். இது ஒரு ஷார்ட் ஃபிலிமா நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன். இதே மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் நான் உங்களை மீட் பண்றேன். சப்போர்டிங் மிஸ்டர் மூவி.